தர்ஷினி இப்போ உங்களுக்காக இப்போ நம்ம பார்க்க போறது கிராம தடுப்பு. கிராம தடுப்புல என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறோம். உங்க அம்மா எதுல சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரண்ட் அடுப்புல சமைப்பாங்க, கேஸ் அடுப்புல சமைப்பாங்க. ஆனா கிராமத்துல எப்படி சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாத்துருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க பாக்க போறீங்க கிராம தடுப்ப பத்தி. வாங்க நம்ம பாக்கலாம் கிராம தடுப்ப பத்தி. பானையை வந்து இது மேல எப்படி வைக்கணும், வச்சுட்டு விறகு இருக்கு பாத்தீங்களா, அந்த விறகு முதல்ல வச்சுட்டு மண்ணெண்ணெய் ஊத்திட்டு கொளுத்தினதா எறிவோம் அந்த பானையை. அது மேல வச்சு சமைக்கலாம். எப்படி சமைக்கலாம்னு பாக்கலாம். வந்து விறகு வச்சாச்சு. விறகு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க பாருங்க. இது ஒரு மரத்தோட, காஞ்ச மரத்தோட ஒரு விறகு. இதுல வந்து ஒரு இதுலதான் வந்து நம்ம அடுப்புல வைக்கிறோம், கிராமத்து அடுப்புல வைக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி மரக்கட்டை தான், காஞ்ச மரக்கட்டை தான் வைக்கிறோம். இதான் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி செய்கிறோம். அது மேலே ஒரு பானையை வச்சு கிராமத்துக்காரங்க செய்வாங்க. நாங்கள் வந்து கேஸ் அடுப்புக்கு வந்து காசு செலவு பண்ணுவோம், ஆனால் இந்த அடுப்புக்கு அப்படி இல்லை. இந்த அடுப்புக்கு விளக்கு வச்சோடனே மண்ணெண்ணெய் ஊற்றிட்டோடனே தீப்படி கொளுத்துனா போதும், இந்த அடுப்பு எரிஞ்சிரும். ஆனால் அது மேலே பானை வச்சு நீங்கள் சமைச்சிருந்தா அழகாக இது பண்ணும். சில பேர் நிறைய பேர் இப்படிதான் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மாதிரி காஞ்ச மரக்கட்டையில பண்ணாதான் நல்லா இருக்கும். சில பேர் வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்துல வந்து கொஞ்சம் பேர் தான் இந்த அடுப்பை யூஸ் பண்றாங்க. ஆனா கேஸ் ஸ்டவ் தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. ஏன்னு நான் சொல்றேன், ஏன்னா வரக்கட்டைகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. யார் வந்து வெட்டி போடுவான்னு தான் அவங்க வந்து ஊர்ல கிராமத்துல வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றாங்க. பாருங்க இந்த மாதிரி விறகு கட்டைக்கு யார் வெட்டி கொடுப்பான்னு அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் இப்போ கிராமத்துல வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அடுப்பு கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த கிராமத்துல எல்லா பேரும் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இதுல வச்சு யூஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாவும் இதா இருக்கும். நீங்க கேஸ் ஸ்டவ்ல இது பண்றது காசு மிச்சம். நீங்க இதுல பண்ணீங்க, அதுவும் பானையில செஞ்சுதான் டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஆனா கேஸ் அடுப்பு செய்யறது காசு தான் மிஞ்சம். ஆனா இதுல பானையை வச்சு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். பானையில கேஸ் ஸ்டவ் கேஸ்ல செய்யறோட இந்த பானையில வச்சு செய்யறதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து இதுலதான் இப்ப ரெண்டு மூணு சமையல் பண்ண போறோம். இதுல வந்து செஞ்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுலதான் இப்ப பண்ண போறோம் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, பெல் பண்ணுங்க, கீழே இருக்கிற பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.